ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் லெவன். இன்னைக்கு நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட ஃபோர்த் எபிசோட் தான் பார்க்க போறோம். கடைசியா லாஸ்ட் எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாவது ஹீரோ தான் வந்து அவன் அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறது. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவன் காதை பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறா. இதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஒரு வழியா ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இவளை பார்த்து, நான் தான் ஒயிட்டுங்கிற விஷயத்த நீ வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அது சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு திரும்ப கேட்கறா. இவ்வளவு மாதிரி கழுத்துல கையை வச்சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம சாங்ஷியும், காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க என்னோட சீஃப், நான் உங்க ஸ்டூடெண்ட், அது வரைக்கும் தான் நான் உங்க பேச்சு கேட்பேன். வெளியில வந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோ, இருந்தாலும் பரவாயில்ல, என் அண்ணனோட ஃப்ரெண்டா போயிட்டீங்க, அதனால நீங்க சொல்றதை நான் யோசிச்சு பாக்குறேங்கிற மாதிரி இவ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்கான். நேத்து ஈவினிங் எங்க போன, நான் உன்ன எல்லா இடத்துலயும் தேடிட்டே இருந்தேன், ஆளே காணும் அப்படின்னு கேட்டா, அப்பதான் இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்காக போனா அங்க லேண்ட் சீஃப்னு எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னு இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன், சீஃபோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்க்க போயிருக்கேன்ட்டு இவனுக்கு கொஞ்சம் பொசசிவா இருக்கு. அதனால இவனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணை ஏற்கனவே லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்ப ஹீரோயின் பார்த்துருப்பா. இவ ஒரு ஆர்டிஸ்ட், நல்லாவும் மியூசிக் வாசிப்பா, அதே நேரத்துல பாட்டு பாடுவா. இவ கழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு டாட்டு மாதிரி போட்டிருந்திருக்கா, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. இதை நம்ம சாங்ஷியும் பாக்குறா. அப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பும் போது இந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால இவன் அந்த வீட்டிலேயே இருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும், சரி பரவாயில்ல நான் தனியாவே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சாங்ஷி மட்டும் தனியா வந்துட்டு இருக்கா. டயர்ல அப்படியே படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து வெளியில இருந்து சத்தமே காணும். இவ என்னாச்சு அப்படின்ற மாதிரி வெளியில வந்து பாக்கும்போது, காவலுக்காக வந்து எல்லாரையும் வந்து யாரோ கொலை பண்ணிருந்திருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு நிமிஷம் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும் போது, டக்குனு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு இவளையும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருமே முகமூடி போட்டிருக்காங்க. யாருங்கிறத இவளால கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம சாங்ஷியும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறா. அப்ப ஒருத்தனோட உடம்புல வந்து, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாட்டூ பார்த்திருந்தா இல்லையா சிம்பிள், அந்த சிம்பிள் இவன் உடம்புலயும் இருக்கு. இந்த சிம்பிள நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போது, டக்குனு இவ காலில் வேற அடிபட்டுருது. அவ்வளவுதான் போச்சு, சாங்ஷி மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவனுங்க எல்லாரும் கூட சண்டை போடுவான்னு பார்த்தா ஒரு மூங்கில் குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு, அதை வச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. எல்லாரும் அடித்தாங்க முடியாம அங்கிருந்து ஓடிடுறானுங்க. இவ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து சிரிச்சுட்டு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இவர எதுவுமே வந்து அதுக்கு பதில் சொல்லாம, நைட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியில சுத்தாம சேஃபா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கடைசி வரைக்குமே யாருங்கிறது தெரியல. இப்படி போயிட்டு இருக்கும் போது சாங்ஷிக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோக்கும் தெரிய வருது. அவன் அடுத்த நாளே இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இவளுக்கு அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது இல்லையா. இப்ப கூட அவ காயத்துக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் போட்டு விட்டு இருக்கும் போது, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, இவன் நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதே நேரத்துல ஹீரோ கிட்ட அந்த சிம்பிளை காட்டி, இந்த சிம்பிளை வந்து எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை சாங்ஷி கிட்ட சொல்ல மாட்டான். நீ எதை பத்தி யோசிக்காத, உன் கேஸ வந்து நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யான் சொன்னோட, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ கிளம்பலான்னு போகும்போது, இதே சாக்கா வச்சு ஒரு பத்து நாளுக்கு காலேஜ்ல லீவ் போட்டுருவேன், அந்த பத்து நாள் படிக்க வேண்டிய புக்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அசைன்மெண்ட்டும் எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோட, இங்க வந்து அசைன்மெண்ட்டாங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. ஆனா எதுவும் பண்ண முடியாது, சீஃப் சொல்லிட்டாரு, கேட்டுதான் ஆகணும். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருந்தா அங்க வந்து இவ்வளவு குறுகுறுன்னு பாக்குறது, இவ என்ன இப்படி பாக்குறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மூஞ்சி மறைச்சிட்டு உட்காந்துருக்கா. சரி காலேஜ்லதான் அப்படின்னு பார்த்தா, வெளியில போனாலும் அதே பிரச்சனை தான். இப்படி எங்க போனாலும் சரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கர டார்ச்சரா இருக்கு. அதே நேரத்துல நம்ம சாங்ஷிக்கு அன்னைக்கு இவளை காப்பாத்தினா அந்த பெரியவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஆனா இவ அப்பா வேற இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ட்டு வெளியில போக கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அவர் பாக்காத நேரத்துல இவ செவரேறி குதிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, அந்த பெரியவரை பாக்குறதுக்காக. வந்து பார்த்தா அந்த இடத்துல சீஃப் தான் இருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதை நான் கேட்கணும், இந்த நைட்டு நேரத்துல எதுக்கு வெளில சுத்திட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவ வாசல் வரைக்கும் வந்துட்டான். ஆனா கேட்டு திறந்து உள்ள போனா அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாருல, என்ன பண்றதுன்னு தெரியல. சீஃப் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது, என் முன் வாசல் வழியா போனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கால் தான் உடஞ்சிருக்கு, எங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, என்னோட இன்னொரு காலையும் உடைச்சிருவாரு, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி கேக்குறா. சரி உன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். இவ வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, நான் உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு புக் படிச்சிருக்கேன், அதுல உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குமாமே, அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் அப்படின்னோனா, இவன் இதெல்லாம் வந்து கேட்டு கடுப்பாகி, நீ பேசுற பேச்சுக்கு உங்க அப்பா இன்னொரு காலை உடைக்கிறது தப்பே இல்லன்ட்டு திரும்ப இங்கேயே வந்து விட்டுட்டு போயிடறான். இவ கத்திக்கிட்டே இருக்கா, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இப்ப நம்ம சாங்ஷி வந்து எதர்ச்சியா அந்த லேனுங்கிற பொண்ணை வந்து மீட் பண்றா. அந்த பொண்ணு தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சாங்ஷியை வந்து ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனும் பக்கத்து டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். இவங்க யாருக்கும் தெரியாம இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து, அம்மா உனக்கு
யாக்கோ ஹீரோக்கு எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவன் ஆரம்பத்துல அந்த பவுச்ச குடுக்கறதுக்காக சுத்திட்டே இருந்தா இல்லையா, அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு சீஃப் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தாண்டி எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். சாங்ஷிக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஹீரோ பிடிச்சிருக்குங்கறது அவளுக்கு கவலை இல்ல, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, போய் போய் எங்க சீஃப பிடிச்சிருக்க அப்படின்றதா இவளுக்கு கவலையாவே இருக்கு. நீங்க எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கீங்க, அன்பா பேசுறீங்க, ஆனா அவரு சிரிக்க கூட மாட்டாரு, எப்பவுமே முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு ஏதோ சிரிச்சா நம்ம அவர் சொத்தை எழுதி வாங்கிடுற மாதிரி ஒரு மாதிரி வரப்பாவே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவர்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா, இதுல எனக்கு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் பாதி உயிரை வாங்கிடுறாருன்ட்டு ஹீரோ எந்த அளவுக்கு கழிவு ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழிவு ஊத்திட்டு இருக்கா. இந்த விஷயம் மட்டும் சீஃப்க்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, இங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தானே இருக்கோம், இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இவ தைரியத்துல வெளில வந்துட்டு இருந்தா, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். இவ இவ்வளவு நேரம் பேசுன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டான். இவன் நைசா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போலான்னு போகும்போது, எங்க ஓடுறா, உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இங்க நில்ல அப்படின்னா, எங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்ட்டு இவன் அங்கிருந்து ஓடிடுறா. இது எல்லாத்தையும் பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த லேண்ட் பொண்ணை பார்த்து வர, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் வந்து சாங்ஷியை மீட் பண்ணியிருந்திருக்கா, அவ எப்ப காலேஜ்ல இருந்து வெளில வரா அப்படின்றத பாத்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. இதை நம்ம ஹீரோவும் பாத்துருப்பான். எதனாலனா இந்த பொண்ணுக்கு ஹீரோவும் பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, இப்பவும் நான் ஃப்ரெண்டா தான் உன்ன பாக்குறேன், கடைசி வரைக்கும் நான் அப்படியே தான் உன்னை பாப்பேன், எனக்கு உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ சாங்ஷிய பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவன் ரொம்ப யோசிச்சுட்டு, அவ என் ஸ்டூடெண்ட், அதையும் தாண்டி என் ஃப்ரெண்டோட சிஸ்டர், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோம்னா, அது மட்டும் கிடையாது, நீ அவ பக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறங்கறத என்னால நல்லாவே பார்க்க முடியுது, நீ மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ட்டு ஹீரோ சாங்ஷிய லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இத பத்தியே நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. அந்த பாய்சன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னே தெரியாம ஹீரோ கிஸ் பண்ணது, இவ ஃபர்ஸ்ட் டைமா காலேஜ்க்குள்ள என்டர் ஆனது, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தண்ணியில கூட விழுந்தாங்க இல்லையா, அந்த ஒரு இன்சிடென்ட், இப்படி எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். சாங்ஷிய பத்தி யோசிச்சுட்டு டக்குனு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சிட்டு இருக்கும் போது, இதுல நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வர, எனக்கு என்னமோ நீங்க சாங்ஷிய லவ் பண்றீங்கன்னு தோணுது அப்படின்ட்டு இவனும் ஏத்தி விடுறான். இப்படி சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பத்தி சொன்னோம்னா இவனுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிருது, ஒருவேளை நம்ம சாங்ஷிய உண்மையாவே லவ் பண்றோமான்ட்டு. இப்படி ஒரு வழியா நம்ம சீஃப் வந்து இவ்வளவு ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்க, அதே நேரத்துல இவளோட கேஸ வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். சாங்ஷி வந்து ஒரு சிம்பிளை பத்தி சொல்லியிருந்திருப்பா இல்லையா, அந்த சிம்பிளை ஏற்கனவே இவன் பாத்துருப்பான். இந்த சிம்பிளை யாரெல்லாம் வந்து டாட்டுவா போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங்கா இருப்பாங்க. இந்த நாட்டுக்குள்ள வந்து கொள்ள அடிக்கிறது கொலை பண்றதுன்ட்டு இந்த தப்பான விஷயத்த பண்றதுதான் இந்த கேங்கு. சாங்ஷி வந்து அந்த ஆர்டிஸ்ட் பொண்ணை மீட் பண்ண போகும்போது தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால ஹீரோக்கு அந்த ஆர்டிஸ்ட் பொண்ணு மேல ஒரு சந்தேகம் வருது. ஆனா அப்ப கூட ஹீரோயின் ஃப்ரெண்டு மேல எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு இவன் இருக்கான் இல்லையா, இவனும் அந்த கேங்ல ஒருத்தன் தான். நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கிட்ட பேசுறது கூட அதுக்காக தான். ஆனா நாள் போக போக இவனுக்கு சாங்ஷிய வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா நடக்கும், தேவையில்லாம எதுக்கு சாங்ஷிய கொள்றதுக்கு ஆள் அனுப்புனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இது என்னைக்கு உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதுதான் அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த பெரியவரை தேடணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கா இல்லையா. அந்த ட்வின் பிரதர்ல ஒருத்தர் நேரா இவகிட்ட வந்துட்டு ஒரு மேப்பை காட்டி, நீ தேடுற ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் இந்த இடத்துலதான் இருக்காரு, வா தேடி போலான்ட்டு எல்லாரும் வந்து அந்த மலை மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாங்ஷி வந்து ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கான்னா, அவர் சண்டை போட்ட விதம் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவர்கிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறா. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பெரியவர் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அங்கிள் தான் அவரு. ஹீரோட அங்கிளுக்கு இந்த மாதிரி பசங்க வந்தது சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அவர் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் யார் கண்ணிலையும் படாம இந்த மாதிரி ஒரு மலையில தனியா வீடு கட்டி நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்தோடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம, சரி நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல நீங்க ரெண்டு பேரும் வின் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது என்ன போட்டினா, ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு சீக்ரெட்டான ஒயினை எடுத்துட்டு வரணும், அதுதான் இவங்களோட டார்கெட். போற வழியில நிறைய இடத்துல வந்து டிராப் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க எப்படியாவது வந்து அந்த ஒயினை சேஃபா எடுத்துட்டு வரணும், கண்டிப்பா எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தைரியமா பேசிட்டு வந்துட்டு இருந்தா, டக்குனு இவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். நம்ம சாங்ஷி எல்லாம் கீழ நின்னு சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம சீஃப் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கயிறெல்லாம் கட் பண்ணி விட்டு இவனை சேஃபா வந்து கீழே கூட்டிட்டு வரான். நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உங்க சேஃப்டிக்காக தான் நானும் வந்தேன், சரி வாங்க போலாம் அப்படின்னு போகும்போது இவனால நடக்கவே முடியல. ஹீரோனோட அசிஸ்டன்ட்டும், நான் இவரை பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பிளேஸுக்கும் வந்துட்டாங்க. இவன் ஒரு மாதிரி தயங்கிட்டே தான் போறான், ஏன்னா எந்த நேரம் வேணாலும் டிராப் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கான். என்ன இப்படி யோசிக்கிறீங்க, டக்குனு போங்க அப்படின்னு இவன் பிடிச்சி தள்ளிவிட, இவன் நல்லா வந்து டிராப்ல மாட்டிக்கிறான். இவன் வருவான்னு முன்கூட்டி
பத்தியே தெரிஞ்சுக்கிட்டு இவனை பயமுறுத்துறதுக்காகவே இவனுக்கு கோழினா பயம் இல்லையா, அதனால கோழியோட ரெக்கையெல்லாம் சேர்த்து ஒரு டிராப்பா செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதை எல்லாத்தையும் பார்த்து இவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது இவன் எங்க பயந்துருவானோங்கிறதுக்காக நம்ம சாங்ஷி வந்து இவனோட கண்ணை மூடிட்டு, சீஃப் எதை பத்தியும் பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்திலே தான் இருக்கேன், கண்ணை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு லெப்ட் ரைட் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நம்ம ஹீரோவும் அதுபடி நடந்து போறான். கரெக்டா அந்த ஒயின் பாட்டிலையும் எடுத்துட்டாங்க. எப்படியோ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இதுக்கு மேல மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தா, என்னடா இந்த பசங்களுக்காக டிராப் எல்லாம் செட் பண்ணி வச்சோம், எல்லாத்தையும் வந்து தாண்டி வந்துட்டானுங்களே, இவனுங்களை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு, சரி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னால சொல்லி கொடுக்க முடியாது, யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் என்னால சொல்லி கொடுக்க முடியும், இப்போ ஒரு டாஸ்க் தரேன், அந்த டாஸ்க வந்து யாரு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பேன், தோத்து போனவங்க கொஞ்ச நாள் எனக்கு வந்து சர்வெண்டா வேலை பார்க்கணும், எனக்கு அவங்க வேலை பிடிச்சிருந்தா ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. இந்த டாஸ்க் என்னன்னா, ஹீரோ இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வரணும், இதுக்காக நம்ம சாங்ஷி வந்து ரொம்ப யோசிச்சு சாப்பிட்டு இருக்கும் போது வேணும்னே இவன் மேல வந்து சாப்பாடு குட்டிடுறான், அதனால நம்ம ஹீரோ வந்து இப்ப குளிக்கிறதுக்காக போயிருக்கான். இவ வெளியிலே நின்னுட்டு எப்படா அந்த ட்ரெஸ் கிடைக்கும் எடுத்துட்டு போடலாம்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா ட்ரெஸ் வந்து பாத்ரூம் உள்ள இருக்கு, சரி எப்படியாவது எடுத்துலாங்கிறதுக்காக இவ கையை கொண்டுட்டு போனோம்னா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இவ கையை பிடிச்சி எடுத்துறான். சீஃப் இப்படி பார்த்தோன்னு வர இவ கத்த ஆரம்பிச்சிடறான், அதுக்கு மேல இவன் பயந்துடுறான், இவ வெளில வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறான், இப்ப எதுக்கு உள்ள வந்த அப்படின்னு கேட்டா இவ நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இது என்னோட டாஸ்க், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னை பார்த்தா எனக்கு பயங்கரமா காண்டாகுது, அதுக்கும் மேல உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமாவும் இருக்கு, நீ பேசிட்டு இருந்த கேப்லயே அவன் என் கிட்ட வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு கீழே போறான். பார்த்தா இவன் ட்ரெஸ் அவன் எப்படியும் வாங்கிட்டான், அவ்வளவுதான் இந்த டாஸ்க்ல வந்து இவன் வின் பண்ணிட்டான், நம்ம ஹீரோயின் வந்து தோத்து போயிட்டான். கொஞ்ச நாளைக்கு வந்து இவ சர்வெண்டா வேலை பார்த்தாகணும், வேற வழியே இல்ல, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் கொஞ்ச நாள் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க போறேன், அதனால என்னால வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கும் போது, சரி ஓகேமா அப்படின்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஹீரோட அங்கிளை இவருக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் ஒத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, நானும் உன் கூட வருவேன்ட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும் இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கானு, அதனால இவன் அந்த இடத்துக்கு வந்தது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியும் நம்ம அங்கிளுக்கு நிறைய பேர் இருக்கிறது பிடிக்காது, கண்டிப்பா இவனை வெளில அனுப்பிடுவாரு அப்படின்ற ஒரு தைரியத்துல இவன் இருந்தா, இவன் வரும்போதே வந்து கையில ஒயினோட வந்திருக்கான். இது ரொம்ப ரேரான ஒயின், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கிஃப்டா கொடுத்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, நீயும் இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து, என் அங்கிளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஒன்னு ஒயின், இன்னொன்னு வந்து நல்லா சமைச்சு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு டின்னருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு சமைச்சு கொடு, அதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். பின்னாடியே இவனும் வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கண்ணாலேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சரி சாங்ஷிக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு சண்டை போடுறங்கிற பேர்ல அந்த இடத்தையும் வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. ரெண்டு பேரையும் வந்து கழுத்து பிடிச்சி வெள்ள தள்ளிடுறான், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எனக்கு உங்க ஹெல்ப் தேவையில்லைன்னு. இப்படியா இன்னைக்கு நைட் ஆகுது, இவ சமைச்ச சாப்பாடு எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் மார்னிங்ல இருந்து இவளுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஆனா இவர் சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, இவளால புரிஞ்சுக்க முடியல. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் வந்து பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம சாங்ஷியும் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையும் இவனும் பாத்துட்டு இத பத்தி யோசிச்சுட்டு இவன் டென்ஷன்ல வெளில வந்தா ஒரு இடத்துல வந்து கோகம் மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு இடத்துலதான் சாங்ஷியை வந்து ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணி இருந்திருப்பான். அதே எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு எங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இவ சீஃப லவ் பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இவனுக்கு, அதனால இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறான் இந்த மாதிரி சாங்ஷியை வந்து இங்க கூட்டிட்டு வான்னு. அதே நேரத்துல நம்ம சாங்ஷி வந்து ஹீரோ கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டா இல்லையா, அது எல்லாத்தையும் ஹீரோட அங்கிள் கிட்ட பிராக்டிஸ் பண்ணி காட்டும் போது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. உனக்காக யான் வந்து நிறைய விஷயம் சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன இவளுக்கு லைட்டா வந்து டவுட் வருது. நேரா ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்டா அவன் ஒரு ஆர்வ கொள்ளாரு இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிடுறான். உங்களுக்காக அவர் தான் நியூ இயர் அன்னைக்கு அந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் செட் பண்ணாரு, உங்களுக்கு ஃபுட்ல பாய்சன் கலந்தப்ப கூட அவர் தான் வந்து டாக்டர் கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாரு, உங்களுக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும்னு எல்லாருமே சொன்னப்ப கூட சீஃபுக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதுக்காகவே உங்களுக்கு ஈஸியா க்வெஸ்சன் பேப்பரை செட் பண்ணாரு அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம சொல்லிடுறான். இது எல்லாத்தையும் கேட்டவ ஹீரோவை பாக்கணுங்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்துதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை மாஸ்டர் பார்க்க கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்ட்டு இவனு ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கான். சாங்ஷி வரதை பார்த்தோன்னே இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ரெண்டு பேரும் இங்கதான் மீட் பண்ணோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா, சரி மழை வர மாதிரி இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம், அங்க போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ கைய புடிச்சு கூட்டிட்டு போறான். ஆனா அவன் கேட்காம அதே இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு மேல இருந்து சரிஞ்சு இந்த பாறையெல்லாம் வந்து இவ மேல விழ போற மாதிரி வருது. நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து குகைக்கு உள்ள மாட்டிக்கிறாங்க.
நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் வெளியில இருக்கான். வெளியில நின்றுட்டு சாங்ஷி பேர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவ ஹீரோவை பார்த்து நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு மேல என்ன நடந்ததுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.